தக்குன் கடன் உதவி மூலம் இவ்வாண்டு இந்திய வர்த்தகர்களுக்காக 4 கோடியே 90 லட்சம் ரிங்கெட் வழங்கப்பட்டிருப்பதாக தொழில் முனைவோர் மற்றும் கூட்டுறவு மேம்பாட்டு துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் தெரிவித்தார். இதன் வழி 2000த்திற்கும் அதிகமான இந்திய வர்த்தகர்கள் பயனடைந்திருப்பதாக அவர் கூறுகிறார். தமிழ் சமுதாயம்க்கு வந்து அலோகேஷன் வந்து 30 மில்லியன் தான் அலோகேட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள வந்து ஓவர் அண்ட் அபவ் அவங்கள போயிருக்காங்க. 30 மில்லியனுக்கு அவங்கள இன்னும் 10 மில்லியன் ஆட் பண்ணிட்டு 40 மில்லியன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அந்த 40 மில்லியனுக்கு 10 இன்னும் 9 மில்லியன் அவங்கள ஆட் பண்ணிட்டு வந்திருக்காங்க. டோட்டலாக வந்து 49 மில்லியன் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த வருஷம்க்கு. முறையான ஆவணங்களை சமர்ப்பித்தால் தக்குன் மூலம் கடனுதவி வழங்கப்படும் என்று ரமணன் கூறினார். அதோடு கடந்த காலங்களை போன்று தக்குன் கடனுதவிக்கு விண்ணப்பம் செய்வது கடினமில்லை என்று கூறிய அவர் அதற்கான எளிய வழிமுறைகள் மற்றும் நிபந்தனைகள் குறித்தும் விளக்கினார். நம்ம கண்டிப்பாக யார் வந்து நம்மளுக்கு உதவி கேட்டாங்கன்னா அந்த உதவிக்கு நம்மள எல்லா ப்ரோசஸ் பண்ணிட்டு நம்மள கண்டிப்பாக செய்வோம். மிந்தி வந்து தக்குன் வந்து 17 டாக்குமெண்ட் தேவை, 2 ஜோப்ளாஸ் டாக்குமெண்ட். இப்போ வந்து 4 டாக்குமெண்ட் தான் நீங்கள் சப்மிட் பண்ணோம், 4 டாக்குமெண்ட். அந்த 4 டாக்குமெண்ட்டில் 1 டாக்குமெண்ட் உங்களோட ஐசி, அந்த மாதிரினா 3 டாக்குமெண்ட் தான் நீங்கள் சப்மிட் பண்ணோம். 7 நாள் ப்ரோசஸ் பண்ணிட்டு 3 நாளில் அவங்கள வந்து லோன் வெளியாக்குவாங்க. இந்த கடனுதவி வியாபாரத்தை வலுப்படுத்திக் கொள்வதற்கு கை கொடுக்கும் என்பதால் இந்திய வர்த்தகர்கள் இந்த வாய்ப்பினை தவறாது பயன்படுத்திக் கொள்ளுமாறு அவர் அறிவுறுத்தினார். இது வந்து அவங்களோட வியாபாரம் செய்கிறதுக்கு இப்போ பிஸ்னஸ் பர்பஸஸ் அவங்களோட வந்து கடையை திறக்க போகிறாங்க. சில பேர் வந்து முடிவெட்டு கடையை திறப்பாங்க, சமையல் கடையை திறப்பாங்க. ஸோ இந்த மாதிரியோட பிஸ்னஸ்க்கு 2000 பேர் மேலே நம்மளை வந்து அப்ளிகேஷன் போட்டுட்டு லூலூஸ் பண்ணியிருக்கோம், கொடுத்துருக்கோம். இனி வரும் ஆண்டுகளிலும் இந்திய வர்த்தகர்களுக்கு போதிய கடனுதவிகளை வழங்க தக்குன் தயாராக இருப்பதாக ரமணன் மேலும் விவரித்தார்.